ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி டீச்சர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெட்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், பெட்டிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் லோன் சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது, இது டோட்டலாக வந்து பெட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ என்கிட்ட வந்து பர்சனலாக யூசர்ஸ் கேட்குறீங்க, அப்புறம் பெட்டிங்கில் கேட்கப்பட்ட டவுட் இருக்குது, எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணும், ஸோ அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் யூடியூப் சேனல் போஸ்ட் நீங்கள் நான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஃபேண்டசி டீச்சிங் சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் போகலாம். ஸோ பெட்டிங் அப்படின்னா என்னன்னா, பெட்டிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பெட் பண்ணுறதா பெட்டிங். இது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது சூதாட்டம், இதில் போனால் காசு வந்து இழந்துருவாங்க, வாழ்க்கை இழந்துருவாங்க, இப்படி ஒரு சில பேரோட கருத்து இப்படி இருக்கும். இதே வந்து ஒரு சில பேர் கருத்துனா, இது வந்து டேலண்ட் மூலமாக நம்ம வந்து லக் மூலமாக வின் பண்ணக்கூடியது, ஸோ இது வந்து சூதாட்டம் கிடையாது, ஸோ இப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இது விளையாடாமல் விளையாடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னு வரும்போது, இந்த ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்க்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங் ஸ்போர்ட்ஸ் நாலேஜ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நாலேஜ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மேலே பெட் கட்டுன்ற பேர், அந்த ஸ்போர்ட்ஸை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் நீங்கள் பெட் கட்டுறீங்கன்னா, இப்போ கிரிக்கெட்டை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பெட்டிங் மூலமாக பணம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது தேவைன்னா, பேஷன்ஸ் தேவை. ஸோ இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், ட்ரீம் லோனுக்கும் பெட்டிங்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11 பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கணும், அதில் நீங்கள் பெஸ்ட் பிளேயரை எடுத்தாலும் நீங்கள் வின் பண்ண முடியாது. ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், உங்கள் ஆப்போனண்ட்டை பீட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் போட்ட காசுக்கு டபுளாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் பெட்டிங் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் யாருக்கூடையும் போட்டி பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பிளேயர் வின் பண்ணுவாங்க பெட் கட்டினாலே, நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பெட் பண்ணுறீங்கன்றா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் என்னென்னா, ஆப். அதாவது இப்போ ட்ரீம் லெவன் மாதிரியே ஸ்போர்ட்டஸி ஃபேண்டாபிக்னு ஏகப்பட்ட ஆப் இருக்கு மாதிரி, நீங்கள் செலக்ட் பண்ணுற பெட்டிங் ஆப் தான் உங்களுக்கான கரெக்டான இன்கமும் தரக்கூடிய ஆப்பாக இருக்கும். ஸோ இதுலேயுமே பெட்டிங் ஆப்பில் நிறைய ஃப்ராட் ஆப்ஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னலை. இப்போ பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் பொறுமை வந்து நான் முக்கியம்னு சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட், நான் வெளியே யாரோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டோடைய பர்சனல் ஸ்டோரி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி பெட்டிங் மார்க்கெட் உள்ளே வந்தேன்னா, பெட்டிங் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெட்டிங் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும்னா, நான் 6 இயர்ஸாக வந்து பெட்டிங் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ என்னை வந்து ஒரு க்ரோர், அதாவது பெட்டிங்கில் 1 crore வின் பண்ண வச்சது. ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அவன் என்ன பண்ணால், ஒரு 1000 rupees வந்து பெட்டிங் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணான். ஸோ ஸ்டார்டிங்கில் அவனுக்கு பெட்டிங்கில் ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இல்லாதப்ப, ஸ்டார்டிங்கில் லக் மூலமாக 1000 rupeesை வச்சு 5000, 10000 ஏர்ன் பண்ணியிருந்தான். ஸோ இப்போ அவன் 1000 வச்சு 8000 rupees ஃபஸ்ட்டு வின் பண்ணப்பே, அவன் அந்த 8000 rupeesை வித்ரா பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராஃபிட் போதுன்னு நினச்சிருந்தானா, கம்பல்சரி அவன் வந்து அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துருந்துருப்பான். பட் ஆனால் அந்த பெட்டிங் வந்து என்ன பண்ணுன்னா, எனக்கு இதுக்கு மேலேயும் இப்போ அவன் வந்து அந்த 1000 rupees அந்த 8000 rupees ஆக்கினால, ஸோ அப்போ அதை வந்து ஈஸியாக ஆக்கணும். ஸோ அப்போ இதில் பெட்டிங்கில் வந்து நம்ம பணத்தை வந்து ஈஸியாக டபுள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு, அந்த 8000 rupees 10000 rupees ஆகணும், 10000 rupees 20000 rupees ஆகணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் வந்து அந்த பண ஆசையில் பின்னாடி போகும். ஸோ அப்படி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால், மார்னிங் ப்ளே பண்ண ஆரம்பித்து 1000 rupees நைட்டுக்குள்ளே 8000 rupees ஆகணும். ஸோ அதுக்கப்புறமும் அவன் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாமல், நான் திரும்ப அடுத்த நாள் காலையிலக்குள்ளே இந்த 8000 rupees எப்படியாச்சும் ஒரு 25000 rupees ஆக்கிட்டு வித்ட்ரா பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 8000 rupees 18000 rupees வரைக்கும் கொண்டு போனான். ஸோ 1000 rupees ஆட் பண்ணாமல் 8000 rupees வித்ரா பண்ணியிருந்தாலும் அந்த 8000 rupees அவனுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். அப்படி இல்லை, அதை 18000 rupees ஆக்கினப்பையும் அதை வித்ரா பண்ணியிருந்தா 18000 rupees இருக்கணும். பட் ஆனால் அந்த பேராசை அவனை விடலை, 25000 rupees ஆக்கினதாக வித்ரா பண்ணுன்றதுனால அந்த 18000 rupees எடுத்துட்டு போய் ஒரே கேமில் போட்டு அந்த காலையிலேருந்து 24 hours ப்ளஸ் ஒரு 12 hours ஹார்ட் ஒர்க்கை ஒரே மேட்ச்சில் தோத்துட்டான். ஸோ உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு எந்தெந்த அளவு நீங்கள் பேராசையோட எனக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவு நீங்கள் பெட்டிங்கில் லாஸ் மட்டும்தான் ஆவீங்க. நீங்கள் பெட்டிங்கில் ப்ராஃபிட் ஆகவே முடியாது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன், நீங்கள் பெட்டிங்கில் பொறுமையாக இல்லைனா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. இதே அவன் 1000 rupees இருந்தப்போ
நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு 1000 ரூபாய் ஓகேவா. ஸோ 8000 ரூபாய் ஏர்ன் பண்ணப்பயே ஒரு 7000 ரூபாயை வித்ரா போட்டு பேலன்ஸ் 1000 ரூபாய் வச்சு திரும்ப விளையாட ஆரம்பிச்சிருந்தான்னா இது வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் அவன் பண்ண மிஸ்டேக் என்னன்னா அந்த 8000 ரூபாயை வித்ரா போடாமல் நான் 25000 ரூபாய் ஆக்குனா தான் வித்ரா போடுவேன்ட்டு ஒரே கேமில் மொத்த காசையும் போட்டான் பார்த்தீங்களா. இதுதான் வந்து முட்டாள்தனம். இந்த மாதிரி முட்டாள்தனம் நீங்களும் பண்ணுறா இருந்தால் கண்டிப்பாக பெட்டிங் வந்து பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் ஆவீங்க. சரி, இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ பெட்டிங்கில் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம், பெட்டிங்கில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங் அமௌண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து 300 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங்கே வந்து 1500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனில் லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த அப்ளிகேஷனில் லோவஸ்ட் காஸ்ட் வந்து வித்ரா அமௌண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிள் மினிமம் டெபாசிட் வந்து 300 ரூபீஸ்னு இருக்கணும், அதே மாதிரி மினிமம் வித்ரா வந்து 500 ரூபீஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் 300 ரூபீஸ் உள்ள ஆட் பண்ணி ஒரு கேம் போட்டு அதை வின் பண்ணி 500 ஆகினாலும் அதை வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இருக்கும் நீங்கள் 300 உள்ளே ஆட் பண்ண வச்சுருவாங்க, பட் ஆனால் உங்களால் 3000 ரூபீஸ் தான் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் 300லேருந்து 3000 போகிறதுக்குள்ள 10x நீங்கள் ப்ராஃபிட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கேமில் நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக காலியாகிடும். ஸோ இது 300 ரூபாய் வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட். ஸோ கம்பெனி வந்து இந்த மாதிரி தான் ட்ரிக்காக யோசிச்சு உங்களோட காசு வந்து அவங்க எடுத்துக்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறதுல உங்களோட இது இருக்கு. ஸோ நான் வந்து எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், கடைசி 6 வருஷமாக நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இப்போ நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து 1xBet அப்ளிகேஷன் பற்றி ஷேர் பண்ணிடணும். இந்த 1xBet அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் வேர்ல்டு வைடு நல்ல பிராண்டான கம்பெனி. ஸோ ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து இந்த 1xBet அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 1xBet அப்ளிகேஷனோட ஃப்ராட் ஒர்க்ஸ் அதாவது நான் ஷேர் பண்ணணும், ஏன்னா நானும் இந்த 1xBet அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஓகேவா. இப்போ இந்த 1xBet அப்ளிகேஷன் இருக்குன்னா இப்போ நான் அதில் வந்து ஒரு யூசர், நான் வந்து ஒரு 10000 ரூபாய் உள்ளே போட்டு விளையாடுறன்ற பட்சத்தில் நான் வின் பண்ணிட்டே இருந்தால் எனக்கு காசு தர போகிறது யாருன்னா அந்த 1xBet கம்பெனி தான் ஓகேவா. இப்போ நான் தோத்தனா தான் என்னோட காசு எல்லாம் அந்த கம்பெனிக்கு போகும். இப்போ நான் 10000 ரூபாய் உள்ளே போட்டு அந்த 10000 ரூபாய் நான் தோத்துட்டேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து 10000 ரூபாய் லாபம். இப்போ நான் அந்த 10000 ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் வின் பண்ணுறேன்னு வாங்கிக்கலாம், அது அந்த கம்பெனிக்கு லாஸ் தானே. ஸோ அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க உங்கள் ஐடியா. இப்போ நீங்கள் 10000 ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்களா, ஓகே இது வந்து கம்பெனிக்கு பெரிய லாஸ் இல்லை. நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் 20 லட்சம் 10 லட்சம் ஆக்கும்போது உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைப்பாங்கன்னா எப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஸ்டேக் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ கேம் வந்து 1.56 ஆட் இருக்குது, நீங்கள் வந்து 10000 ரூபாய் கட்டினா 15000 ரூபாய் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு இருக்க போது நார்மலாக நியூ யூசர்கள்லாம் அந்த இடத்துல 10 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆப்பில் கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே இருக்க யூசர்னால உங்களால் அந்த கம்பெனிக்கு லாஸ்ன்றனால உங்களால் வெறும் 1000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படின்னு காட்டுவாங்க. உங்களை வந்து அந்த ஆப்பில் வின் பண்ண விட மாட்டாங்க, புரியுதுங்களா. எந்த கேம் வந்து லாஸ் ஆகுமோ அந்த கேமில் உங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் காட்டுற மாதிரி காட்டுவாங்க, நீங்கள் அதில் போய் பெட் பண்ணி லாஸ் பண்ணுவீங்க. இதுதான் கம்பெனியோட ட்ரிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த 1xBet அப்ளிகேஷனில் ஒரு 1000 ரூபாய் ஆட் பண்ணி 10 லட்ச ரூபாய் வின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து அந்த கம்பெனிக்கு லாஸ் இல்லை, உங்கள் ஐடியா அப்படியே பேன் பண்ணிடுவாங்க, உங்கள் ஐடியா பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய பேருமே இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த 1xBet அப்ளிகேஷனை அன்னிலேருந்து யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணோம். இன்னமும் நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து நிறைய யூசர்ஸ் நம்ம தமிழ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. ஸோ 1xBet அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். டோட்டலாக உங்கள் மணி நீங்கள் நல்லா வின் பண்ணீங்கன்னா வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னு வைங்கள உங்களை இன்னும் விளையாட தூண்டிகிட்டே இருப்பாங்க, உங்களை ஸ்டேக் வழி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை லாஸ் பண்ண வைக்க தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 2 அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அமௌண்ட்டும் சீக்கிரமாக டெபாசிட் ஆகணும், சீக்கிரமாக அமௌண்ட் வித்ரா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெல்பெட் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். மெல்பெட் அப்ளிகேஷன் நான் வந்து பர்சனலாக 6 இயர்ஸ் யூஸ் பண்ணனால தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் பெஸ்ட் அப்ளிகேஷன், எனக்கு வந்து எந்த ஒரு வித்ராலையும் சரி டெபாசிட்லையும் சரி இஷ்யூஸ் வந்ததில்லை இது வரைக்கும். அந்த அப்ளிகேஷனில் மட்டுமே 40 லட்ச ரூபா நான் அந்த அப்ளிகேஷனில் வித்ரா போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் தைரியமாக என் யூசர்ஸ்க்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபாஸ்ட் டெபாசிட் ஃபாஸ்ட் வித்ரா வேணாம், எனக்கு மினிமம் டெபாசிட் மினிமம் வித்ரா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Odd96 ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்னும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணல, வெப்சைட் தான் இருக்குது. பட் ஆனால் வெப்சைட் வந்தாலும் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் மினிமம் வந்து 300 ரூபீஸ் டெபாசிட் பண்ணிக்கலாம்,
1000 ரூபாய் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட் வித்தின் 1 மினிட்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். இந்த 2 அப்ளிகேஷன் தான் இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல கன்வீனியன்ட்டாக இருந்ததுனால நான் அந்த அப்ளிகேஷனே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்க, பொறுமை இருக்கும்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போ மூணாவது எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் மேட்டர். இப்போது ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் போட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி 8000 ரூபாய் ஆக்கணும்னா எனக்கு இன்னும் வேணும்னு போட்டு லாஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் எப்படி வந்து பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, என் வேலெட்டில் நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னு வைங்களேன், நான் 1 லட்ச ரூபாய் எந்த ஒரு கேம்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். என் மைண்ட் செட் வந்து நான் ஸ்டெடியாக இருப்பேன். நான் எப்படி ஸ்டெடியாக இருப்பேன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் போதும், அப்படி இல்லை ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் போதும், அந்த 5000 ரூபாய் அன்றைக்கே வித்ரா போட்டுடணும். என் வேலெட்டில் எப்பயுமே 1 லட்ச ரூபா நான் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் என் மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10,000-20,000 பெட்டிங் கேம்ஸ் உள்ள வந்து ஆப்பில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் 1-2 கேம் நீங்கள் கரெக்டாக இந்த கேம் வந்து இன்னைக்கு ஆனால் வின் பண்ணிவிடும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கேமை செலக்ட் பண்ணி அக்குமுலேட்டரில் 2+ ஆர்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ எனக்கு வந்து நான் 5000 எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு நினச்சேன்னா, நான் 5000 பெட் பண்ணேன்னா எனக்கு அது ரிட்டர்னாக 10,000 வரும். ஸோ அப்போ என்னோட ப்ராஃபிட் 5000+5000 10,000 வந்துருமா? ஸோ என்னோட ப்ராஃபிட் நான் 5000 வித்ரா போட்டுருவேன், என் வேலெட்டில் அதே 1 லாக் இருக்கும். இப்போ எனக்கு அந்த 5000 லாஸ் ஆயிடுச்சுன்னா, நான் நெக்ஸ்ட் ஒரு 2 ஆர்ட் செலக்ட் பண்ணி அதே 5000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட வேலெட் அமௌண்ட் ஃபுல்லாக போட மாட்டேன். ஸோ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் உங்கள் வேலெட்டில் 10,000 ரூபாய் வச்சிருப்பீங்க, 1000 ரூபாய் போட்டு லாஸ் பண்ணிடுவீங்க, இப்போ பேலன்ஸ் 9000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாய் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கேமில் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அந்த 9000 ரூபாய் ஃபுல்லாக கட்டிடுவீங்க, அதான் 10,000 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும், வின் ஆகிடும். அந்த லாஸ்ட் மினிட்ல 1 செகண்ட் அந்த கேம் வந்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி நானும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே லாஸ்ட் செகண்டில் எந்த ஒரு கேம்லையும் பெட் பண்ணாதீங்க. ஸோ எந்த ஒரு கேம் வந்தாலும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ப்ரீ மேட்ச்சில் பெட் பண்ணுங்கள். ப்ரீ மேட்ச்சில் பெட் பண்ணுற மூலமாக கம்பல்சரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ இன்னும் பெட்டிங்கில் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது, பெட்டிங்கில் இருக்க போத் சைடு கோல், W1 W2 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா, ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பெட்டிங் சார் விளையாடுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், கீழே மறக்காமல் ஃபேண்டசி டீச்சிங் சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம பெட்டிங் டிப்ஸ் சரி, ட்ரீம் லெவன் டீம்ஸ் சரி, நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வின்னிங்கில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்க ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.